ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இந்த பசங்களை ரெஃபரன்ஸுக்காக எடுத்தது தான். ஆனால் ஃபைனலாக இவங்களே நடிப்பாங்கன்றது நினைக்கிறேன் நான். அந்த படத்தோட ஸ்டோரி லைனும் அவங்களோட ரியல் லைஃப்பும் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அவங்க ரீச் ஆகியிருக்கிற இடத்த பற்றி இப்போ உங்களுக்கே தெரியும். நேஷனல் அவார்டு மட்டும் இல்லை, லாஸ் ஏஞ்சல்ஸில் பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அது அந்த அவார்டோட லெவலோ அதோட ஸ்ட்ரென்த்தோ கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஏதோ அவார்டு வாங்கியிருக்கோம், அவ்வளோதான் அவங்களோட இது இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் இவனுக்கு ஃபோன் பண்ணி டேய் உனக்கு நேஷனல் அவார்டு வந்திருக்கடான்னு சொன்னேன். அண்ணா பணா அப்படின்னா டேய் உனக்கு நேஷனல் அவார்டு வந்திருக்கடா சரிண்ணா ஃப்ளைட்டில் போகலான்டா. ஃப்ளைட்லையா? எப்போண்ணா எப்போண்ணா போகலாம்? இன்னுமே அவன் அந்த ஃப்ளைட்டில் போகிறது தான் நினச்சி ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிருக்கான ஒளியே. அங்கே போய் என்ன வாங்க போகிறோம், அந்த அவார்டோட லெவல்லாம் தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப இன்னசென்ட்டு. ஆனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் லெவலில் நீங்கள் படம் பார்த்த பிறகு தெரியும். படமும் பசங்களும் கண்டிப்பாக அவங்க மனசை வந்து வீட்டுக்கு எடுத்துக்கிடுவாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்க தம்பி, ஃப்ளைட்டில் போகும்போது நல்லா ஜாலியாக இருந்ததா? படத்துல நடிச்சது எப்படி இருந்தது? ரமேஷ் நீ சொல்லுக்கண்ணா, எப்படி இருந்ததுப்பா படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியா கூட இருந்துச்சு. என்ன சொன்னாரு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்க ஐஸ்வர்யா அவர்கள், நீங்க சொல்லுங்க உங்க ரோல் பத்தி. காக்கா முட்டை பத்தி எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் டிரெக்டர், எனக்கு இந்த ரோல் வந்து ஐ மீன் எனக்கு ட்ரெய்லர் பார்த்ததுனால அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எனக்கு குழந்தைங்களுக்கு அம்மாவை நடிச்சிருக்கேன். ஸோ அதே ஒரு கிளிஷேவாக தான் இருக்குது. பட் நிறைய பேர் வந்து இந்த ரோல் வந்து நீங்கள் பண்ணாதீங்க, ஐயோ கமிங் அப் அஸ் அ ஹீரோயின் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், ஏன் நான் இதை பண்ணக்கூடாது, பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றது ரொம்ப ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து இல்லை, தே வில் பிராண்ட் யூ லைக் அம்மா பண்ணீங்கன்னா அப்புறம் அண்ணி ரோல் அக்கா ரோல் அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாங்க. சார் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த ரோலில் வந்து பயங்கரமான ஒரு இது இருக்குது. ஸோ ஐ டெஃபினெட்லி வாண்டட் டு ப்ரூவ் மை பெர்ஃபார்மன்ஸ்க்கு. ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஒர்க் வித் மணிகண்டன் சார் அண்ட் அண்டர் தனுஷ் சார் ப்ரொடக்ஷன் அண்ட் வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷன். ஸோ ரியலி ப்ரவுட் அண்ட் இட் வில் பி ஒன் ஆஃப் மை பெஸ்ட் மூவி. நான் எத்தனை படம் ஹீரோயினாக நடித்தா கூட இந்த படம் மட்டும் எனக்கு மறக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்குது. தேங்க்யூ. தேங்க்யூ ஐஸ்வர்யா, தேங்க்யூ அண்ட் வெற்றி மாறன் சார். நீங்கள் சொல்லுங்க சார், பெரிய வெற்றி கூட்டணி உங்களிடம் தனுஷ் சார் அவர்களையும். நீங்கள் ரெண்டு பேரும் ஒவ்வொரு வாட்டி ஜாயின் ஆகும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, அதை விட 100 மடங்கு ஆடியன்ஸ்க்கு சந்தோஷம் அதிகம். ஸோ சொல்ல சொல்ல பயமாக தான் இருக்குது. ஓகே, இந்த ஃபில் இந்த ஸ்கிரிப்ட் வந்து மணிகண்டன், நான் மணிகண்டனை கால் பண்ணி ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அவரோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு சொன்னேன்.
அப்போ ரெண்டு ஐடியா சொன்னார், எனக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஸ்கிரிப்ட் பண்ணார், ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நல்லாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னென்னா இன்டர்நேஷ்னலி அப்பீலிங் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் பண்ணுறது. ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா இருக்கும், ஃபெஸ்டிவல் சர்க்கியூட் பண்ணுற ஃபிலிம்ஸ் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் ஒர்க் ஆகாது அப்படின்ற ஒரு ஐடியா எப்போவுமே இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னலாக ஒர்க் ஆகிற மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ், நமக்கும் அப்பீல் ஆகிற ஃபிலிம்ஸ் பண்ணுறது தான் அந்த மாதிரியான கண்டென்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் எனக்கு. ஸோ அப்போ இந்த கண்டென்ட் வந்து அதுக்கான பாசிபிலிட்டியோடு இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா என்னுடைய கதை, எனக்கு சின்ன வயசில் நான் ஃபீல் பண்ண விஷயங்களை சொல்கிற ஒரு கதையாக இருக்குது, அது மணிகண்டனுக்கும் அப்படி இருந்தது. அப்போது தனுஷ்க்கு இந்த ஐடியா சொன்னேன், அப்போ அவர் ஸ்கிரிப்ட் அனுப்ப சொல்லுங்கள் சார்னாரு, மெயில் அனுப்பினேன், படிச்சு எனக்கு கால் பண்ணார் சார், 10 சீன் தான் படிச்சிருக்கேன் பண்ணலாம் சார் அப்படின்னு. ஸோ அப்போ என்னென்னா அவருக்கும் அவரோட லைஃப்லும் நடந்தது, அவருக்கும் நடந்தது. இப்படி எல்லாருக்கும், எங்கள் எல்லாருக்கும் ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடியது, நம்ம எல்லாராலையுமே ஐடென்டிஃபை பண்ணிக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். ஸோ இவ்வளவு ஐடென்டிஃபிகேஷனோட இவ்வளவு நெக்டிவாக இருந்ததுன்னா இது கண்டிப்பாக இன்டர்நேஷ்னலாக எல்லாருக்கும் அப்பீல் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதை பேக் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டர் இருக்கணும். இப்போ இந்த படம் வந்து நாங்கள் போன மார்ச் முடித்தோம் இல்லையா, ஸோ போன மார்ச் முடிச்சுட்டு அப்போதுலேருந்து வி ஹவ் பீன் வெயிட்டிங். தனுஷ் எஸ் ஒரு தடவை கூட வந்து சார் எப்போ சார் ரிலீஸ்னு கேட்கல, ஹீ இஸ் ஜஸ்ட் லெட் த ஃபிலிம் டூ இட்ஸ் ஃபெஸ்டிவல் ரவுண்ட்ஸ். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் ஃபெஸ்டிவல் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அங்கே இன்டர்நேஷ்னலாக ஃபிலிம்ஸ் வந்து நிறைய மார்க்கெட் பண்ணியிருக்க ஃபிலிம்ஸு, அண்ட் இவ்வளவு டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுத்து இந்த படம் க்ரோ ஆகிறதுக்கு, இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டில் க்ரோ ஆகிறதுக்கு டைம் கொடுக்கறது வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் மனசு இருக்காது. அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசராக இந்த படத்தில் தனுஷ் ரோல் எடுத்திருக்காரு. அண்ட் தென் இந்த படத்தை வந்து நம்ம இங்கே மட்டுமே எக்ஸ்ப்ளாய் பண்ணுறதுன்னா நிறைய நல்லா பெருசாக ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே எக்ஸ்ப்ளாய் பண்ணியிருக்கலாம், பட் இந்த இன்டர்நேஷ்னலாக எடுத்துகிட்டு போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் ஃபாக்ஸ்க்கு படத்தை காமிச்சோம். தே லைக் இட், ஃபாக்ஸ் அதே கேம் இன் டு த பிக்சர். அவங்க இப்போ லாஸ்ட் 1 இயராக வந்து இப்போ எங்களை விட இந்த படம், மணிகண்டனை விட இந்த படத்தில் வந்து அவங்க அதிகமாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. படம் முடிக்கிற வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணோம், படம் முடிச்சதுக்கப்புறம் ஃபாக்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நான் ரிலாக்ஸாக இருக்கோம், இப்போ நாங்கள் கெஸ்ட் மாதிரி தான் வந்திருக்கோம் இந்த இவெண்ட்டு கூட, நாங்கள் எதுவுமே பண்ணல, கெஸ்ட் மாதிரி அப்படி வந்தோம், இதில் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ தே டேக்கிங் கேர் ஆஃப் த மார்க்கெட்டிங் ஸோ வெல், அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது இதில். அண்ட் எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த லைஃப், அந்த பசங்களோட லைஃப்பில் அவங்க கூட இருந்து பார்த்த ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. இது எங்கேயுமே வந்து பசங்க என்ஆக்ட் பண்ணியிருக்காங்க நடிச்சிருக்க மாதிரியோ அல்லது அவங்களுக்கு டயலாக்ஸ் கொடுத்து பேச வச்சுருக்காங்கன்ற மாதிரியோ இல்லை, எல்லாருமே அப்படி தான் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், அத்தனை பேருமே அப்படி தான் இருக்காங்க. அண்டு இந்த பசங்களோட லைஃப் நம்ம லைஃப், அண்ட் அந்த லைஃப்பை நம்ம பார்த்த ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய, எல்லாருக்குமே அப்பீல் ஆகக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டெய்னிங்கான ஃபிலிமாக இருக்கும், நோ டவுட் ஆன் இட். நீங்க டைரக்ட் பண்ற படம் அவார்ட் வாங்குது, ஸ்கிரிப்ட் பண்ற படம் அவார்ட் வாங்குது, இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிருக்க படமும் அவார்ட் வாங்கியாச்சு. வாட் இஸ் தி சீக்ரெட் பிஹைண்ட் தட் சார்? இது வந்து ரொம்ப ஒரு தெரியல. ஓகே, தேங்க் யூ வெரி மச் சார். தனுஷ் அவர்கள் நீங்க சொல்லுங்க சார் காக்கா முட்டை படத்தை பத்தி. எல்லாருக்கும் வணக்கம். காக்கா முட்டை படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடியே எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமையை இன்னும் கூட சேர்த்து கொண்டிருக்கிற ஒரு படம். இந்த படத்தை தயாரித்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. இந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே 10 பேஜ் தான் படித்து, அதுக்கப்புறம் பண்ணேன் அப்படி அப்படின்னா அந்த சின்ன காக்கா முட்டை தான் நான், பெரிய காக்கா முட்டை என் அண்ணா செல்வராகவன். எங்கள் லைஃப் அது நான் அப்படியே அந்த பேப்பர்ஸில் பார்த்தேன், நாங்கள் அதே மாதிரி தான் சுற்றிருக்கோம், அதே மாதிரி அதில் பண்ண பாதி விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். எனக்கு அவ்வளோ ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது படிக்கும்போது, ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது, ரொம்ப எமோஷனாக இருந்தது நாங்கள் படிக்கும்போது. ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு பார்ட்டாக நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த ரெண்டு குழந்தைங்களும் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப பெருமை, பெரிய பெருமையை சேர்த்துருக்காங்க. எனக்காக ஒரு நாள் இவங்க அளவுக்கு நான் யதார்த்தமாக நடிச்சிட்டேன்னா நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்குவேன், நான் ஒரு நல்ல நடிகன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்குவேன். அந்தளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக ரெண்டு பேருமே கேமராவே இல்லாத மாதிரி நடிச்சிருக்காங்க, அது எனக்கு
இது சும்மா ஏதோ இங்கே சொல்லணும்னு சொல்ல, பார்க்கும்போது நமக்கு நிஜமாகவே தோணுன ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அவ்வளோ யதார்த்தமாக ரெண்டு குழந்தைங்களுமே நடிச்சிருக்காங்க. அண்டு இவங்களும் ரொம்ப ஃபேபுலஸ்டாக ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு ஒரு ரொம்பவும் ஒரு பெருமையான ஒரு விஷயம். அப்புறம் ஃபாக்ஸ் ஸ்டாருக்கும் நான் என்னுடைய நன்றிகள் தெரிஞ்சுக்கிறேன். இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக சேர வேண்டிய இடத்துல சேர்க்கறது அப்படிங்கிறது இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸும் எங்களுக்கு பெரிய சப்போர்ட், பெரிய பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். அதுவும் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ காக்கா முட்டை அப்புறம் வெற்றிமாறன் இப்போ இயக்கி கூடிய சீக்கிரம் வெளியே வர இருக்கிற விசாரணை, இந்த ரெண்டு படமுமே வந்து இப்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ஆல்ரெடி எனக்கு ஆல்ரெடி ஹிட் படம்னு நான் ஒரு ப்ரொடியூசராக நான் சொல்ல முடியும். ஏன்னா ஆல்ரெடி நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். எனக்கு இந்த படம் வந்து சேட்டலைட்லேயே வந்து இந்த படம் வந்து நான் என்ன இன்வெஸ்ட் பண்ணோம் அந்த என்னுடைய பணத்தை வந்து திருப்பி எனக்கு இந்த ரெண்டு படமுமே வந்து எனக்கு எடுத்து கொடுத்துருச்சு ஆல்ரெடி. ஸோ இந்த ரெண்டு படமுமே வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகி ஒரு ரூபா கலெக்ட் பண்ணால் கூட இந்த ரெண்டு படமே எனக்கு சூப்பர் ஹிட் தான். ஸோ ஆல்ரெடி நான் என்னுடைய என்னுடைய கம்பெனிலையும் கிராஸ் ரூட் கம்பெனிலையும் வந்து ஒரு ரெண்டு சூப்பர் ஹிட் படங்களை வச்சுருக்கேன், காக்கா முட்டை அப்புறம் விசாரணை. ஸோ அதையும் நான் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். அண்டு மறுபடியும் இந்த படம் இந்த கதையை எங்ககிட்ட கொண்டு வந்த மணிகண்டன் அவர்களுக்கும் இந்த அதை கரெக்டாக என்கிட்ட அனுப்பின வெற்றிமாறன் அவர்களுக்கும் அதை இவ்வளோ அழகாக நடித்து கொடுத்த இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தனுஷ் சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேட்ஜெட் அப்படின்னா எதை சொல்வீங்க? மொபைல். மொபைல், ஓகே ஓகே சார். த்ரீ கேட்ஜெட்ஸ் என்ன? இந்த கேட்ஜெட்ஸ் விட என்னால இருக்கவே முடியாதுன்னா அந்த த்ரீ கேட்ஜெட்ஸ் என்னென்ன சார்? மொபைல், மொபைல், ஹெட்ஃபோன்ஸ். ஹெட்ஃபோன்ஸ் சார், ஹெட்ஃபோன்ஸ். வேற அவ்வளவுதான். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.